ஐபோனை விட குறைவான விலையில அறிமுகம் செய்யப்பட்ட டாடா நானோ வாகனத்திற்கு லான்ச் ஆவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு மேல ப்ரீ புக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. இந்த காரோட லான்ச் டைம்ல இந்தியன் மார்க்கெட்டை ரூல் செஞ்சு கொண்டு இருந்த மாருதி 800 சேல்ஸ் 20% ஒரு பக்கம் வீழ்ச்சியை பார்த்தப்போ, இன்னொரு பக்கம் யூஸ்ட் காசோட ஆவரேஜ் பிரைஸ டீலர்ஸ் 30% வரைக்கும் குறைச்சு நானோவோட 1 லாக் பிரைசிங்க்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஃபோர்ப்ஸ், ரெடிஃப் பிசினஸ்னு ஆட்டோ மேக்சின்ஸ் மற்றும் இல்லாம வேர்ல்டோட பெரும்பாலான ஆட்டோ ஜேர்னலிஸ்ட் பீப்புள், இது இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்டரியில மிகப்பெரிய ப்ராஜெக்டா அமைய போகுது அப்படின்ற கருத்தை தெரிவிச்சாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தப்போ நானோவோட இனிஷியல் லான்ச் ஃப்ரூட்ஃபுல்லா அமையலங்க. லான்ச் செய்யப்பட்ட ஃபியூ டேஸ்லயே எங்க பார்த்தாலும் டாடா நானோவோட ஃபயர் ஆக்சிடென்ட் நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. இதனால அதை வாங்க ஆர்வம் காட்டின கஸ்டமர்ஸ் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சப்போ, இன்னொரு பக்கம் அஃபோர்டபுள்னு சொல்லாம சீப்பஸ்ட் கார் ஆஃப் இந்தியான்னு டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட்டிங் டீம் தவறுதலா பிராண்டிங் பண்ண நம் இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் ஃபெயிலியரா நானோ அமைஞ்சது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் செய்வதறியாம பரிதவித்து போனாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காரோட ஆரிஜினேஷன்ல இருந்து தெளிவா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 2005 2.2 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல டாடா ஏஸ் மாடலை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை சீப்பஸ்ட் ஃபோர் வீல் கமர்ஷியல் வாகனம் அப்படின்னு தான் பிராண்ட் பண்ணினாங்க. அண்ட் அதோட சேல்ஸ் ஃபிகர்ஸும் 20 மாசத்திலேயே 1 லட்சம் யூனிட்ஸை தாண்டிச்சு. அது மட்டுமா, அந்த செக்மெண்டோட 60% ஆஃப் மார்க்கெட் ஷேரை டாடா ஏஸை வச்சு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கைப்பற்றினாங்க. இதற்கு பிறகு கமர்ஷியல் வாகனங்கள்ல மட்டும் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, பாசஞ்சர் கார் மார்க்கெட்லயும் இதே மாதிரி ஜெயிச்சு காட்டணும்னு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் முடிவெடுத்தாங்க. அந்த டைம்ல பாசஞ்சர் கார் மார்க்கெட்டோட க்ரோத் இந்தியால 12% கிட்ட இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருந்துச்சு. மிடில் கிளாஸ் இந்தியன் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டங்கள்ல புது கார் வாங்குறது ஒரு கனவாவே போயிடுமோ அப்படின்ற ஏக்கம் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் திரு ரத்தன் டாடா அவர்கள் இந்தியால மூல முடுக்கில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கும் கார் போய் சேரணும்னு நினைச்சதோட மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் ஒரு பைக் வாங்க நினைக்கிற ஒரு பாமர மக்கள் கொஞ்சம் பணம் சேர்த்தி போட்டா ஒரு காரே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்திய மக்களோட நிலைமையை மாத்தணும்னு யோசிச்சார். பைக் மார்க்கெட் அப்படின்றது பெருமளவு இந்தியால வளர்ச்சியை பார்த்திருக்கு. ஒரு வருடத்திற்கு மட்டும் சர்வ சாதாரணமா 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட பைக்ஸ் இந்தியால விற்பனை ஆகுது. 2000 to 2007 இந்த ஆண்டுகள்ல இருந்த பைக்ஸோட ஆவரேஜ் பிரைசிங் அப்படின்னு பாக்குறப்போ 40,000 to 70,000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. சோ அப்போ ஒரு 80,000 to 1 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு கார் மாடல்ல லான்ச் செஞ்சா அது மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும், எல்லாத்தாலையும் வாங்க முடியும் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் நினைச்சாங்க. பட் இந்த ஐடியாவை பல நிறுவனங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. சுசுகி மோட்டார்ஸ் சார்ந்த ஒசாமா சுசுகி 1 லாக் ரூபீல காரா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்தியாவோட சீப்பஸ்ட் கார் அப்படின்னா மாருதி சுசுகி நிறுவனத்தோட 2.5 லாக் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் செய்யப்பட்ட மாருதி 800 மட்டும்தாங்க இருந்துச்சு. ஆனா ரத்தன் டாடா அவர்கள் என்ன ஆனாலும் இந்த நானோ காரை 1 லட்சம் ரூபாய்க்குள்ள உருவாக்கிய தீர்வுன்னு உறுதியா இருந்தார். இதற்கு பிறகு டாடா மோட்டார்ஸ் இந்த நானோ காரோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு முழு வீச்சுல களமிறங்கினாங்க. பட் டெவலப்மெண்டோட இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு விஷயத்துல உறுதியானாங்க, இந்த கார் மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகி மினிமம் 2.5 லாக் கார்ஸ் ஆச்சும் ஒரு வருடத்திற்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்பனை செய்யணும், அப்படி செஞ்சா தான் பேர் மினிமம் ப்ராஃபிட் ஆச்சும் நம்ம பிராண்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற புரிதலை எடுத்தாங்க. இதற்காகவே வெஸ்ட் பெங்கால்ல பிராண்ட் நியூ ஃபேக்டரியை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உருவாக்க நினைச்சு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கூட MOU சைன் பண்ணினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்க, இன்னொரு பக்கம் January 2008 டாடா நானோவை இந்தியன் மார்க்கெட்ல லான்ச்சும் செஞ்சாங்க. மொத்த வேர்ல்டு மீடியாவும் அந்த காரை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறப்போ இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சுங்க. வெஸ்ட் பெங்காலோட ஃபார்மர்ஸ் டாடா நிறுவனம் தங்களை ஏமாற்றி கார் ஃபேக்டரி கட்ட லேண்டை அபகரிச்சுக்கிட்டதா கிளைம் பண்ணி ப்ரொட்டஸ்ட்ல இறங்கினாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாத சூழ்நிலையை எட்டினப்போ டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த அந்த வெஸ்ட் பெங்கால் பிளான்ட்டை அப்படியே விட்டுட்டு வெளியேறினாங்க. ஆல்ரெடி 5 மாசம் கிட்ட நேரம் மற்றும் பணத்தை இதுல இழந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உடனடியா சனத் பிளான்ட்ல மேனுபேக்சரிங்க துவங்க நினைச்சாங்க. அந்த டைம்ல தான் ஸ்டீல்ஸோட பிரைஸ் 25% உயர்ந்தது மட்டும் அல்லாமல்
பிளாஸ்டிக்ஸோட ப்ரைஸும் 70% உயர்ந்துச்சுங்க. டாடா மேஜரா இந்த காரை தயாரிக்க பயன்படுத்தினது ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தாங்க. இங்க எல்லா பொருட்களோட விலையும் உயர ஆரம்பிச்சப்போ இந்த காரை ப்ராஃபிட்டபிளா மேக் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு ஒரு கட்டத்துல தெரிய வந்துச்சு. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் டிலே, இன்னொரு பக்கம் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்டும் உயர்ந்திருக்க செய்வதறியாம டாடா மோட்டார்ஸ் ஸ்தம்பித்து நின்னாங்க. பட் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்றதுக்காக 2009 இந்த கார் மாடலை இந்திய மக்களுக்காக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 1,00,000 ரூபாயில அறிமுகம் செஞ்சாங்க. ஒரு வருடத்துல 2,00,000 புக்கிங்ஸ் கார்னர் பண்ணின டாடா நானோ கார்க்கு வெயிட்டிங் பீரியடா 18+ மந்த்ஸ் டாடா மோட்டார்ஸ் அறிவிச்சாங்க. பட் மேனுஃபேக்சரிங்க எக்ஸிஸ்டிங் பிளான்ட்ல செய்வதால ப்ரொடக்ஷன் நீட்ஸை மீட் பண்ண முடியாம பரிதவிச்சாங்க டாடா. ஒரு சில மக்கள் 2 வருடம் கிட்ட வெயிட்டிங் பீரியட் போனதால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கேன்சலேஷன் செய்ய, இன்னொரு பக்கம் நானோவோட டாப் அண்ட் பிரைசிங் 2,00,000 கிட்ட நெருங்குச்சு. ஸோ 2,00,000 கொடுத்து டாடா நானோவை வாங்குறதா இல்ல ஒரு 40,000 சேர்த்தி போட்டு மாருதி 800 வாங்குறதா அப்படின்ற குழப்பம் இந்திய மக்கள் கிட்ட எழும்புச்சுங்க. நானோவோட முதல் வருட சேல்ஸ் 30,350 கார்களா இருந்துச்சு. இது டாடா பிராண்ட் வச்சிருந்த 2.5 lakh சேல்ஸ் ஃபிகர் த்ரெஷ்ஹோல்டுக்கு இன்னொரு பக்கம் இந்த காரை வாங்கின மக்கள் ஃபேஸ் பண்ணினது சீப்பஸ்ட் கார்ல போறாங்க பாரு அப்படின்ற விஷயம் தாங்க. இன்னொரு பக்கம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஃபெயிலியர் அண்ட் ஃபியூவல் பம்ப் அண்ட் இன்ஜெக்டருக்கு நடுவில் இருக்கிற பைப்ஸோட புவர் குவாலிட்டினால நானோ கார்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாச்சு. பட் அதை ரீகால் பண்ணி டாடா சரி பண்ணி கொடுத்தாலும் நானோ மேல இருந்த ட்ரஸ்ட் பெரும்பாலான மக்களுக்கு போயிடுச்சு. இங்க தப்பு டாடா மேல இல்லைங்க, அந்த பைப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை டாடா வேற ஒரு வெண்டர் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணினாங்க. அந்த வெண்டர் செஞ்ச தப்பால நானோவோட அத்தியாயம் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். பட் இப்போ எம்ஜி காமெட்லாம் வரப்போ நானோவை எலக்ட்ரிக் வெர்ஷனா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்து வந்து கரெக்டான மார்க்கெட்டிங் செஞ்சா ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு தோணுதுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெட்டரான வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை.